வணக்கம் அண்ட் வெல்கம் டு த வீடியோ. நான் உங்கள் கிறிஸ்தவ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தமிழ் எஃப்சி. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு ரிவ்யூ சீரிஸ் தான் பண்ண போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 2022 வருஷம் அப்படின்றது வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு பொன்னாண்டு அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய ஃபெயிலியர்ஸ்லாம் நான் சந்தித்தேன், இருந்தாலும் பரவாயில்ல. பட் நிறைய நண்பர்களையும் சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்றது தான் ஒரு உண்மை. ஸோ அப்படி நான் சம்பாதிச்ச எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ இன்றைக்கி எபிசோட் நம்பர் 16, அதாவது இனி யாரை ரிவ்யூவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்த எபிக் எம்பாப்பேயோட கார்டு எப்படி இருக்கு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அழுத்தி போடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். எம்பாப்பேன்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே நினைவுல வரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா கோல் ஸ்கோரிங் மெஷின். எக்ஸாக்ட்லி அதே டேர்ம் தான் நானும் யூஸ் பண்ண போகிறேன். எம்பாப்பே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோல் ஸ்கோரிங் மெஷின் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாதுங்க. ஸோ இந்த கார்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு நண்பர் அப்படி ட்ரெயின் பண்ணிட்டாரா இல்லை நான் தான் அப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனா என்னன்னு தெரியல. பட் அக்சலரேஷன் ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவல் ஸ்பீடு 97. ஸோ அக்சலரேஷன் பார்த்தீங்கன்னா 90 அபோ அப்படின்றதுனப்போ கவுண்டர் அட்டாக்லாம் எடுக்கும்போது பாலை வின் பண்ணிட்டாங்கன்னா ஷோரா கோல் கிடைக்கும், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பட் அதில் என்ன ஒரு சின்ன பிரச்சனை நான் பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பீடு இருக்கு, நல்ல அக்சலரேஷன் இருக்கு, நல்லா குயிக் கவுண்டர் கிடைக்குது. பட் ஆனால் அவர் ஃபினிஷிங் வந்துட்டு கொஞ்சம் சொதப்புறாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ நல்ல பவர் ஷூட்லாம் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக கொடுக்க முடியுது. நீங்கள் எந்த திசையில இருந்து அடிச்சிங்கனாலும் பார்த்தீங்கன்னா ஆன் டார்கெட்ல இருக்கு. பட் எல்லா பாலையுமே கோல் கீப்பரோ இல்லை நடுவில் ஏதோ ஒரு பிளேயரோ வந்துட்டு பிளாக் பண்றாங்க அப்படின்றத ஒரு வருத்தமான உண்மை. ஸோ நான் நிறைய நாள் மெஸ்ஸிக்கு புலம்பிட்டு தெரிவேன், என்னதான் அடிச்சாலும் எவனாச்சும் ஒருத்தன் குறுக்கால வந்து விழுந்துடுறான் அப்படின்றத. ஸோ அதே தான் இங்கேயும் நடக்குதுங்க. என்னதான் நான் அடிக்கிறேன், எவனாச்சும் ஒருத்தன் வந்து குறுக்கால விழுந்து பாலை என்ட்ராப் பண்ணிடுறான் அப்படின்றது தான் உண்மை. நீங்க வந்துட்டு நான் இப்போ சொல்றது போயினாலும் ஸ்கிரீன்ல பாருங்க, எல்லா அட்டம்ப்ட்லயுமே பாத்தீங்கன்னா யாராச்சும் ஒருத்தர் வந்துட்டு பிளாக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது ஏன் அப்படின்னு சொல்லி புரியல எனக்கு. இந்த கார்டு அப்படி பண்ணி வச்சிருக்காங்களா இல்லைன்னா எனக்கு தான் சரியா யூஸ் பண்ண வரலையா அப்படின்றதுல எனக்கு தெரியல. பட் நீங்க வந்துட்டு என்னோட ஒப்பீனியன்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த எம்பாப்பே எபிக் பிக் டைம் கார்டை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சிஎஃப்ல யூஸ் பண்ணுறத விட எல்டபிள்யூஎஃப்ல ரிசல்ட் சூப்பராகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா எல்டபிள்யூஎஃப்ல இவர் ஓட ஆரம்பிக்கும் போது ஒரு விங்கராக ஓடும் போது பார்த்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸ் எல்லாம் கொஞ்சம் வீக்காக தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா ரைட் பேக்கோ இல்லை லெஃப்ட் பேக்கோ பார்த்தீங்கன்னா உள்ளே ஏறி நின்றுருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் இவங்க வந்து ஒரு குயிக் கவுண்டர் எடுக்கும்போது இன்னும் எஃபிஷியன்ட்டான அட்டாக் கிடைக்கும் அப்படின்றது தான் ஒரு உண்மை. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நானே பார்த்தீங்கன்னா நிறைய தடவை பார்த்தீங்கன்னா ஒரு லாங் பால் கொடுப்பேன். ஸோ மிட்ஃபீல்டர்ல இருந்து ரைட் விங்லையோ இல்லை லெஃப்ட் விங்லையோ கொடுக்கும்போது அதில் எம்பாப்பே கனெக்ட் ஆகுறாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெனால்டி டீ லைன் வரைக்கும் கொண்டுட்டு போயிடுறாரு. அந்த அளவுக்கு ஸ்பீடு இருக்கு. டிஃபெண்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பல மைல் தொலைவில் கிடக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லெஃப்ட் விங்கில் யூஸ் பண்ணும்போது இவரோட ஆங்கிள் கரெக்டாக இருக்கும். ஸோ ஏன்னா இவர் ஒரு ரைட் ஃபுட்டர் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா பவர் ஷூட் கிடைக்கும். நீங்கள் வந்து லாங் ஃபார் போஸ்ட்டுக்குலாம் அடிப்பாங்க பார்த்தீங்களா. ரொனால்டோலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார் போஸ்ட்டுக்கு ரொம்ப ஃபேமஸ் ரியல் மேட்ரிட்ல விளையாடுறப்போ. ஸோ அந்த மாதிரியான ஃபார் போஸ்ட் ஷூட்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக கனெக்ட் ஆகும். கோல் கீப்பரால் சத்தியமாக பிடிக்கவே முடியாது. ஸோ தரமாக இருக்குங்க. ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் ஸோ நீங்கள் லெஃப்ட் விங்கில் யூஸ் பண்ணும்போது சூப்பரான ரிசல்ட் கிடைக்குது அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். ஸோ இந்த கார்டு வந்துட்டு சீரியஸாகவே ஓபி. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல போடுங்க. மறுபடியும் சொல்லிக்கிறேன், எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மக்களை. இன்னொரு ஆசமான இயர்க்குள்ள நம்ம போகிறோம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இ ஃபுட்பாலில் நிறைய சாதனைகளை நம்ம செய்வோம் அப்படின்றத சொல்லி நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.